ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம ஒரு முக்கியமான மாந்திரீக பொருள், நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் வச்சுக்கிங்களேன், அதோடைய மகிமைகள் இன்றைக்கி பல பேருக்கு தெரிகிறதே கிடையாது. ஆனால் தினமும் அந்த பொருளோட தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். அப்படி என்ன பொருளை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கிடையே பழகிட்டு இருக்க பொருள் தாங்க நான் அந்த சொல்லிகிட்டு இருக்கிற பொருள். அது இல்லாமல் மாந்திரிகமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான பொருள் அது, ஒரு பழம்னு வச்சுங்களேன். இது சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் எந்த பழத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ராஜகனி, ராஜகனி அப்படின்னா என்ன பழம்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சம்பழ பல வகைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ பயன்பாட்டில் இருக்கிறது ரெண்டு எலுமிச்சம்கள் இருக்குது. சாதாரணமாக மரத்தில் காய்க்கக்கூடிய எலுமிச்சம்பழமும் கொடி எலுமிச்சம்பழமும் ரெண்டும் கலந்து தான் இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த பொருட்களை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இந்த எலுமிச்சம்பழத்தை பற்றி அப்படி என்னம்மா நீங்கள் பேச போகிறீங்க, அப்படி அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இருக்கா அந்த பழத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ ரீதியாகவும் மாந்திரீக ரீதியாகவும் எலுமிச்சம்பழம் எல்லாத்துலேயுமே தலை சிறந்ததுங்க. அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜகனி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த எலுமிச்சம்பழம் இல்லாமல் அஷ்டமா சித்து எதுவுமே பண்ண முடியாது. அது மோகனமாகட்டும், ஸ்தம்பனமாகட்டும், வசியமாகட்டும், வித்வேஷமாகட்டும், ஆக்ரோஷமாகட்டும், மரணமாகட்டும், எந்த விஷயமும் இந்த எலுமிச்சம்பழம் இல்லாமல் யாரும் செய்ய முடியாது. மாந்திரீகவாதிகளாகட்டும் தாந்திரிகவாதிகளாகட்டும் எலுமிச்சம்பழம் இல்லாத ஒரு பரிகாரம் செய்ய முடியாது. அக்னி தத்துவம் உள்ள தெய்வங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு சாந்தம் செய்கிறதையும் தெய்வத்துக்கு பானகத்தை நிவேதியம் பண்ணுறதையும் சாமி ஆடுறவங்களுக்கு எலுமிச்சம்பழம், இந்த எல்லா விஷயத்துலேயும் எலுமிச்சம்பழம் அப்படின்றது ஒரு ஹார்ட்டாகவே இதயமாகவே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது எலுமிச்சம்பழத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு அவசியமான செயலுங்க. அதனால தான் இது ஒரு பதிவாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போது எலுமிச்சம்பழத்தை வந்து தூக்கி போட்டு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. பேய் வந்து பிடிச்சிக்கும், எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு விளையாடாத அப்படின்னு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தெருவில் போகக்கூடிய எந்த தேவதையாக இருந்தாலும் அதை உடனடியாக ஈர்க்கக்கூடிய சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அதாவது எலுமிச்சம்பழம் வந்து நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாதுங்க. இது வந்து வைப்ரேஷன், சக்தியை வந்து வைப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லாஜிக் கொண்ட ஒரு சிறந்த பேட்டரின்னு கூட சொல்லலாம். நம்ம கொடுக்குற பவரை சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இடம் ஆகு, அதுதான் எலுமிச்சம்பழம். அப்போது இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே நல்லதையும் நம்மளால் செலுத்த முடியும், கெட்டதையும் நம்மளால் செலுத்த முடியும். அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எலுமிச்சம்பழம் சாரை வந்து ஒரு 50 மில்லி எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், அதில் ஒரு பவளத்தை போட்டிங்கன்னா அது உடனடியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கரைஞ்சி தூள் தூளாயிடும். ஒரு கடல் சோழியை போட்டாலும் கரைஞ்சி தூள் தூளாயிடும். அப்போது எலுமிச்சம்பழத்துக்கு சக்தி ரொம்ப அதிகம். அதனால தான் இந்த பாதரசத்தெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் சாரால் வந்து சுத்தி பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க பெரியவங்க. இப்படி எலுமிச்சம்பழம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலுமே சரி, ஒரு பெரியவங்களை பார்க்க போனால் கையில் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறதுன்றது அந்த காலத்து பழக்கம். ஒரு ஆன்மீகவாதிகளை பார்க்க போனாலும் எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நம்மளுடைய எண்ணத்தை அவருக்கு தெரிவித்தா மட்டும்தான் நம்மளை பற்றின ரகசியங்கள் அவருக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சாமி ஆடுற எல்லாருமே இன்க்ளூடு நானும், நானுமே என்ன செய்வேன் அப்படின்னா, அம்மன் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எலுமிச்சம்பழத்தில் உங்கள் வீட்டில் என்ன நடக்கு அப்படின்றத இந்த எலுமிச்சம்பழம் அம்பாளுக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும். அதை வச்சு தான் அருள்வாக்கு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அவசியமான ஒரு செயலுங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க அருள்வாக்கு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளே டிரான்ஸ்மிட்டாக இந்த எலுமிச்சம்பழம் வேலை செய்யும். இப்போது எலுமிச்சம்பழத்துக்குள்ளே எந்த தேவதையை வந்து ஆக்ரோஷம் பண்ண நினைக்கிறீங்களோ 40 நாள் எலுமிச்சம்பழத்தை உருவேற்றி ஒரு தேவதையை வசியம் பண்ண முடியுங்க. இது மாந்திரீக சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய உண்மை. எலுமிச்சம்பழம் மை அதுவும் வந்து ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக வந்து வசீகரத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி எலுமிச்சம்பழம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெரும் பகுதிகளை இந்த மாந்திரீகத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையிலையும் சரி பயன்படுத்திகிட்டு இருக்கு. இந்த உதாரணமாக அம்மன்கிட்ட வச்சு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வாசலில் கட்டுவாங்க, இதையும் பார்த்துருப்பீங்க. டிஸ்ட்ரி கழிக்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவாங்க. இப்படி எலுமிச்சம்பழத்தை எல்லாருமே பயன்படுத்த காரணம்,
எண்ண அலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எலுமிச்சை மரத்துக்கு உண்டு. பிடிவாத குணம் கொண்ட குழந்தைகளுக்கு தொடர்ந்து சரியாக 12 மணிக்கு எலுமிச்சை மரம் ஜூஸ் வந்து ஒரு 9 நாள் 11 நாள் கொடுத்தீங்கன்னா அந்த கோப குணம் வந்து தளர ஆரம்பிச்சிடும். நல்ல எண்ணங்கள் அந்த குழந்தைக்கு வரும். இதெல்லாம் கண் கூட இருக்கக்கூடிய உண்மைகள். உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது சாமி கிட்ட போய் எலுமிச்சை மரம் மாதிரி சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இப்போது எலுமிச்சை மரத்துடைய சக்தி எண்ண அலைகளை மாற்றக்கூடியது. நம்மளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவை நீக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கனிதாங்க எலுமிச்சை மரம். தினம் ஒரு எலுமிச்சை மரம் சாப்பிட்டாலும் ரொம்ப 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 நல்லது. அப்படி இல்லைன்னா 3-4 துளிகள் வந்து தண்ணியில் கலந்து குடித்தாலும் உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். மருத்துவ ரீதியாக ரத்த கொதிப்பை கம்மி பண்ணும். இப்போது இதையும் தாண்டி வீட்டுக்குள்ளே எந்த விதமான துஷ்சக்திலையும் வரவிடாத தடுக்கும். இதுக்கும் மேலே வந்து நம்மளுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறாங்கன்னு ஒரு மாந்திரிகவாதியோ இல்லை மந்திரம் செய்து கொண்டு வராங்க அப்படின்னா வாசலில் கட்டியிருக்கக்கூடிய எலுமிச்சை மரம் அந்த சக்திகளை தடுத்து நிறுத்தும். இதுதான் அவசியம். மாரியம்மன் காளியம்மன் போன்ற தேவதைகளுக்கு அந்த உக்ரத்தை குறைச்சி அவங்கள சாந்தமாக இருக்க வைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை மரம் மாலையாக அவங்க கழுத்தில் போடுறாங்க. பெரிய ஆன்மீகவாதிகளுக்கும் எலுமிச்சை மரம் மாலை சாத்துறது வழக்கம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மன எண்ணங்களையும் அந்த சாமி ஆடக்கூடிய மன எண்ணங்களையும் ஒன்றா ஆக்கி உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை அவங்களுக்கு தெரிவித்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லாமலேயே அவங்கக்கிட்டேருந்து தீர்ப்பை வாங்கிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக இருப்பது எலுமிச்சம் பழம். இந்த எலுமிச்சம் பழம் இல்லாமல் மாந்திரிக உலகம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. எலுமிச்சம் பழம் வாழ்க்கையில் அவ்வளோ உன்னதமான சில விஷயங்கள் சில பரிகாரங்களுக்கு அஞ்சி வேறு எந்த காரணத்துக்கும் எலுமிச்சை பழத்தை நீங்கள் வீணாக வந்து காலில் நெசிக்கிறதோ தூக்கி போட்டு விளையாடுறதோ அதெல்லாம் செய்யறதுன்றது ஒரு மிகப்பெரிய தவறு. இன்றளவும் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துப்பீங்க நல்ல நல்ல சாமியாடிங்க கொடுத்த எலுமிச்சை பழம் கெட்டு போகவே போகாது. சில பேர் கொடுத்த எலுமிச்சை பழம் உடனடியாக கெட்டு போகும். இப்போ அந்த உருவி ஏற்றி வைக்கிற எலுமிச்சை பழம் மிகவும் சக்தி வாய்ந்த பழங்க. அந்த பழத்தினால சொல்லுவாங்க இல்லையா அந்த அம்மாட்ட போய் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கினாலே எல்லாம் நல்லது நடக்கும் சிற முடியாத காரியம் கூட முடியும் அப்படின்னா எலுமிச்சை மரத்தில் ஏற்றக்கூடிய மந்திர சக்தி கர்ப்ப கிரகத்துக்குள்ள கடவுளுக்குள்ள அதாவது கல்லாக இருக்கிற சிற்பத்துக்கு ஏற்ற சக்தியை விட பெரிய சக்திங்க. அது ஒரு ஆக்ரோஷ சக்தி கொண்டது. கோபுர கலசத்தில் எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அதே அளவுக்கு எலுமிச்சை மரத்துலையும் இருக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த எலுமிச்சை மரத்தை தினசரி நீங்கள் வீட்டில் பயன்படுத்திட்டு வரும்பொழுது நான் சொன்ன ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்திட்டு வரும்பொழுது உங்களை இந்த தாந்திரீகத்து மூலியமாக இந்த மந்திரவாதிகள் செய்யக்கூடிய தீவினை பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம். எண்ண அலைகள் மாறி வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். முடிந்த அளவுக்கு பயன்படுத்தி பாருங்க. இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலிமா உங்கள் கருத்தை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமஸ்கார்.